நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்கிறோம். 2 கொரிந்தியர் 5:7. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்காலத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். தவக்காலம் எங்களுடைய வாழ்வில் அருளை பெற்றுத்தருகின்ற ஒரு காலம். இந்த காலத்திலே நாம் பல விடயங்களை கேட்கிறோம், சிந்திக்கிறோம், தியானிக்கிறோம். எவ்வாறு ஆண்டவரோடு உறவு கொள்ள முடியும், அதற்குரிய வழிகள் என்ன, எங்களை எவ்வாறு மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை பற்றி நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து கொண்டு வருகின்றோம். இதை நாம் எங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவித்து கொண்டும் வருகிறோம். அந்த வகையிலே இன்று இந்த இறை மனித சந்திப்பை பற்றி சற்று ஆழமாக உங்களோடு பேச விரும்புகிறேன். தவக்காலம் ஆழமாக எங்களை சற்று உற்று பார்க்க வைக்கிற காலம். நாம் ஒவ்வொருவரும் இறைவனை எவ்வாறு பார்க்கிறோம், இறைவனுடைய அன்பை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய தியாகத்தை, அவருடைய பெருந்தன்மையை மனிதர்களாகிய நாம் எவ்வாறு பார்க்கிறோம் என்பதை சிந்திக்க ஏற்ற ஒரு காலம் இந்த தவக்காலம். அதே வேளையிலே நம்மட்டிலே இறைவனுடைய அனுபவத்தை எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வாழ்வை மெருகூட்டி கொண்டிருக்கிறோம் என்றும் நாம் சிந்திப்பது நல்லது. நாங்கள் ஒவ்வொருவரும் கீழே தேய ஆன்மீகத்திலே ஊறிப்போயிருப்பவர்கள். எங்களுக்கென்று சில சம்பிரதாயங்கள் உண்டு, எங்களுக்கென்று சில சடங்குகள் உண்டு, பண்பாடுகள் உண்டு. இறைவனை நாங்கள் பார்க்கின்ற விதமும் ஒன்றாக இருக்கிறது. அந்த விதத்திலே இந்த இறை மனித சந்திப்பை பற்றி சிந்திக்கின்ற பொழுது ஆரம்ப காலம் தொடக்கம் இறைவனை பார்ப்பதற்கு மக்கள் மலைகளை தேடிச் சென்றார்கள். மலையிலே இறைவன் இருப்பதாக அவர்கள் நம்பினார்கள். ஏனெனில் நாம் எங்களுடைய வாழ்வியலிலே இறைவனை சற்று உயர்வாக நோக்குகிறோம், அவர் மேலே இருக்கிறார் என்பது எங்களுடைய ஐதீகம். அதனாலே மலைக்கு சென்றால் மலையிலே இறைவனை தரிசிக்கலாம். வரலாற்றிலும் மீட்பு வரலாற்றிலும் இது நிகழ்ந்தேறியிருக்கிறது. விவிலியத்தின் பக்கங்களை படிக்கிற பொழுதும் நாம் இதை காண்கிறோம். இறைவனை மலையில் சந்திக்க முடியும், அவரோடு ஐக்கியமாக முடியும், அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும் என்பது எங்கள் ஒவ்வொருவருடைய நம்பிக்கையாகவும் இருக்கிறது. அந்த விதத்திலே நாம் மீட்பு வரலாறை இந்த தவக்காலத்திலே மீட்டு பார்க்கின்ற பொழுது ஆபிரகாம் மோரியா மலையிலே இறைவனை சந்திக்கிறார். தன்னுடைய மகன், தான் அன்பு செய்த ஒரே மகன் ஈசாக்கை பலியிடுவதற்கு ஆபிரகாம் மோரியா மலைக்கு ஏறி செல்லுகிறார். ஆண்டவருடைய கட்டளையின் பிரகாரம் அவ்வாறு அந்த மலையிலே ஏறி சென்று ஈசாக்கை பலியிட முயன்ற பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை சந்திக்கிறார். ஆபிரகாமை தடுத்து நிறுத்துகிறார். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை மெச்சுகிறார். இந்த இறை மனித சந்திப்பு ஈசாக்குக்கு புது வாழ்வை கொடுத்தது. இறைவன் மனிதனை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் அவனுக்கு அருள் வழங்குகிறார். மனிதன் இறைவனை சந்திக்கிற பொழுதெல்லாம் இறைவனிடமிருந்து வாழ்வை பெற்றுக்கொள்கிறான். ஆகவே நானும் நீங்களும் இந்த தவக்காலத்திலே இதை ஆழமாக சிந்தித்து இறைவனை சந்திக்கின்ற வழிகளை தேடிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தவக்காலம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் புது வாழ்வை பெற்றுத்தருகின்ற காலமாக மாறும். இதை நாங்கள் ஒவ்வொருவரும் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2வது, எகிப்திலே அடிமைகளாக அடிமைத்தனம் தாங்க முடியாமல் ஆண்டவரை நோக்கி இஸ்ராயேல் மக்கள் கூக்குள்ளிடுகிறார்கள். விடுதலை பயணம் அதிகாரம் 3:7-8 அழகாக சொல்லுகிறது. எகிப்தில் என் மக்கள் படும் துன்பங்களை என் கண்களால் கண்டேன், அவர்களுடைய துயரங்களை நான் அறிவேன், அவர்களுடைய கூக்குரலை என்னுடைய காதுகளால் கேட்கிறேன், விடுவிக்க இறங்கி வந்தேன் என்று சொன்னார் ஆண்டவராகிய கடவுள். விடுவிக்க இறங்கி வந்தார். அதற்காக மோசே அழைத்தார், எகிப்துக்கு அனுப்பினார். இஸ்ராயேல் மக்களை பாரவோனுடைய பிடியில் இருந்து விடுவித்து கூட்டி வரும்படி மோசேக்கு கட்டளை கொடுத்தார். மோசேயும் அதை தலைமேற்கொண்டு சரியான முறையிலே அதை நிறைவேற்றுகிறார். பாலைவனத்திலே பயணம் செய்கின்ற பொழுது இந்த இஸ்ராயேல் என்கின்ற எபிரேயர்களை தன்னுடைய மக்களாக உருமாற்ற வேண்டுமென்ற காரணத்தினாலே
அதுக்குரிய வழிவகைகளை சொல்லிக் கொடுப்பதற்காக கடவுள் மோசேயை சீனாய் மலைக்கு அழைக்கிறார். மோசே சீனாய் மலைக்கு சென்ற பிற்பாடு கடவுள் இந்த மக்கள் வாழ வேண்டிய வழிகளை சொல்லிக் கொடுத்து கட்டளைகளை கொடுத்து அனுப்புகிறார். ஆகவே இங்கே அந்த இறை மனித சந்திப்பு நிகழ்கிறது. சீனாய் மலையிலே மோசே கடவுளை சந்திக்கிறார். அந்த சந்திப்பினுடைய விளைவு இஸ்ரவேல் மக்கள் கடவுளுடைய மக்கள் என்ற பெயரை பெறுகிறார்கள். அதே போலதான் இன்று எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை படிக்கின்ற பொழுது, கல்வாரி பலியிலே இணைகின்ற பொழுது நாம் இறைவனை சந்திக்கின்ற வாய்ப்புகள் எமக்கு தரப்படுகிறது. இதை நாம் பலர் உணர்வதில்லை. இன்று நாம் இறைவனை தேடி அலைகிறோம், இறைவனுடைய குரலை கேட்பதற்கு துடிக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு கல்வாரி பலியிலும் ஆண்டவர் எங்களை சந்திக்கிறார். ஒவ்வொரு முறையும் திருவிவிலியத்தின் பகுதிகளை படிக்கின்ற பொழுது வார்த்தை வடிவிலே ஆண்டவர் எங்களை சந்திக்கிறார். இவ்வாறு எத்தனையோ மனிதர்கள் மூலமாக, இயற்கைகள் மூலமாக இறைவனங்களை சந்திக்கிறார். அந்த சந்திப்பின் மகத்துவத்தையும் ஆத்மார்த்த உணர்வையும் நாம் எங்களுக்குள்ளே உணர்ந்து கொள்ள இந்த காலத்திலே அழைக்கப்படுகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, மூன்றாவது கட்டமாக இஸ்ரவேல் மக்கள் தாங்கள் விரும்பிய வாழ்வை இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்டு தங்களுடைய நாட்டிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே இறைவனை மெல்ல மெல்லமாக மறக்கத் தொடங்கினார்கள். இறைவன் தங்களுக்கு செய்து வந்த எல்லா விதமான நன்மை தனங்களையும் எண்ணி மகிழ மறக்கத் தொடங்கினார்கள். நன்றி கூற, அவரை புகழ மறக்கத் தொடங்கினார்கள். அதனால் அவர்கள் தங்களுடைய கடவுளாகிய யாவே இறைவனை விட்டுவிட்டு ஏனைய தெய்வங்களுக்கு வழிபாடு செலுத்தவும் பலி செலுத்தவும் முயன்றார்கள். அந்த வேளையிலே ஆண்டவராகிய கடவுள் இறைவாக்கினர் எலியாவை கார்மேல் மலையிலே சந்தித்தார். அந்த சந்திப்பின் விளைவு பாகால் தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்டு யாவே உண்மை கடவுள் என்று நிரூபணமாக்கப்பட்டது. கடவுள் தன்னை யார் என்று மக்களுக்கு மீண்டும் வெளிப்படுத்தினார். அதன் மூலமாக இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய பாவ வாழ்வில் இருந்து மீண்டும் இறைவனை நோக்கி திரும்ப ஒரு சந்தர்ப்பம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்தது, நீண்ட காலத்திற்கு பிறகு இந்த மக்கள் அத்தனை பேரையும் மீட்டெடுக்க வேண்டும் என்று கடவுள் திருவளம் கொண்ட காரணத்தினால் தன்னுடைய ஒரே மகன் இயேசுவை இந்த மண்ணிற்கு அனுப்புகிறார். இவர்களை மீட்கின்ற காலம் நெருங்கிய பொழுது ஆண்டவராகிய இயேசு தபோர் மலையிலே உருமாறுகிறார். இந்த உருமாற்ற நிகழ்வு இந்த உலகத்தில் வாழ்ந்த அத்தனை மனிதர்களுக்கும் மீட்பை பெற்றுக் கொடுத்தது. அதை நாம் இந்த தவக்காலத்திலே எண்ணி தியானிக்கிறோம். கடைசியாக கல்வாரி மலையிலே இந்த இறை மனித சந்திப்பு நிகழ்கிறது. ஆண்டவராகிய இயேசு விண்ணிலிருந்து மண்ணுக்கு வந்து தன்னுடைய மனித வாழ்வை முடித்து கொண்ட இடம் கல்வாரி மலை. அந்த மலையிலே தன்னுடைய ஆவியை தன்னுடைய தந்தையினுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறார். அதாவது இந்த மனுக்குலம் முழுவதையும் மீண்டும் மீட்டெடுத்து ஒரு புதிய மனுக்குலமாக தன்னுடைய தியாகத்தின் விளைவாக ஆண்டவருடைய திருவிழம் நிறைவேற்றி இந்த மனுக்குலத்தை தூய்மைப்படுத்தி தந்தையின் கரத்திலே ஒப்பு கொடுத்த நிகழ்வுதான் கல்வாரி மலையிலே அரங்கேறுகிறது. நான் இதன் மூலமாக சொல்ல வருகின்ற விடயம், ஒவ்வொரு தடவையும் இந்த மலை அனுபவத்திலே கடவுள் மனிதனை சந்திக்கின்ற பொழுது மனிதனுக்கு வாழ்வின் பாதைகளை காட்டுகிறார். மனிதன் கடவுளை சந்தித்ததன் விளைவாக தனக்கென்றொரு வாழ்வை பெற்றுக்கொண்டான். ஆகவே இந்த அடிப்படையிலே இன்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இறைவன் எங்களை தேடி வருகிறார். ஆனால் நாங்களும் இறைவனை தேடுகின்ற முயற்சியிலே இருக்க வேண்டும். இதுதான் விதி, இதுதான் திருவிழம், இப்படித்தான் நடக்கும், ஆகவே நாங்கள் இப்படியே இருந்து விடுவோம் என்பதல்ல வாழ்வு. வாழ்வு, மனித வாழ்வு என்பது எப்பொழுதும் இறைவனை நோக்கியதாக இருக்க வேண்டும். எங்களுடைய இலக்கே இறைவனாக இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவர்களாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரப்படுகிற இலக்கு வாழ்வு, இறையாட்சி வாழ்வு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த வாழ்க்கை இறையன்பும் பிறரன்பும் கொண்ட ஒரு வாழ்வு, இறைப்பற்றும் மறைப்பற்றும் நிறைந்த ஒரு வாழ்வு. ஆழ்ந்த விசுவாசமும் அரிய பெரிய குணங்களும் ஆளுமை வளர்ச்சியும்
ஆன்மீக முதிர்ச்சியும் தியாக உணர்ச்சியும் செயல் திறனும் கொண்ட ஒரு வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வு. அதை கிறிஸ்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். தன்னுடைய தியாகத்தின் விளைவாக, இந்த மனுக்குலத்தின் மீது அவர் கொண்ட உச்ச அன்பின் விளைவாக, பேரிரக்கத்தின் விளைவாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த வாழ்வை தந்திருக்கிறார். அந்த வாழ்வை நாம் வாழ வேண்டியது எங்களுடைய கடமை. இதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஒரு காடு, அந்த காட்டை நோக்கி ஒரு மான் வந்து கொண்டிருக்கிறது, காட்டினுடைய பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறது. அது அந்த மானுக்கு பிரசவ காலம், தன்னுடைய குட்டியை ஈன்றெடுக்கின்ற நேரம். அது துன்பத்தோடு துயரத்தோடு வந்து கொண்டிருக்கிறது. அது சற்று மேலே கண்களை உயர்த்தி பார்க்கிறது. காட்டின் அதற்கு எதிர்மாறான பக்கத்திலே ஒரு புலி பசியோடு காத்திருக்கிறது. ஓகே, நேரே போனால் தனக்கு ஆபத்து என்று கருதிய மான் பின்வாங்குவோமோ என்று திரும்புகிறது. திரும்புகிற பொழுது பார்க்குது, ஒரு மரத்திலே வேடன் அந்த மான் மீது அம்பை செலுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறான். முன்னாலும் ஆபத்து, பின்னோக்கி வந்தாலும் ஆபத்து. அப்படியென்றால் தன்னுடைய உயிரை பாதுகாத்து கொள்வதற்கு அது இந்த இரண்டு பக்கத்திலும் ஒரு பக்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். சரி, வலது பக்கத்தை அது தேர்ந்தெடுக்க முடிவு செய்து திரும்புகிறது. காடு, அந்த வலது பக்க காடு தீப்பற்றி எரிகிறது. எந்த ஒரு மிருகமும் நெருப்பு எரிகிற பக்கம் போகாது, எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும். ஆகவே இந்த மானுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி இடது பக்க காட்டு வழி. சரி, இந்த மூன்று பக்கமும் ஆபத்து, அதை நோக்கி போவோமோ என்று அது எத்தனைக்கின்ற பொழுது அந்த பகுதியிலே முகில் குவிந்து இடித்து முழங்குகிறது. காட்டுக்குள்ளே விலங்குகளுடைய பெரும் எதிரி இடிமுழக்கம் என்று சொல்லுவார்கள். இப்பொழுது இந்த மானுக்கு தன்னுடைய பாதையிலே நான்கு பக்கத்திலும் ஆபத்து காத்திருக்கிறது. இப்பொழுது இந்த மான் யோசிக்கிறது, தான் என்னுடைய உயிரை, என்னுடைய வாழ்வை இழக்கப் போகிறேன் என்று எண்ணுகிறது. தான் ஈன இருக்கிற இந்த குட்டியினுடைய வாழ்வையும் அது நினைத்து கலங்குகிறது. அந்த வேளையிலே அந்த மானுடைய இதயத்தில் இருந்து எழும்பி வருகின்ற ஒரு குரல் பேசுகிறது, ஏ மானே, நீ ஏன் இருக்கிறாய் என்று ஒரு கணம் சிந்தித்துப்பார். நாலா பக்கமும் உனக்கு ஆபத்து இருக்கிறது என்பது உனக்கு தெரியும். ஆனால் இந்த ஆபத்தில் இருந்து தப்புவதற்கு உனக்கு வழி இல்லை. ஆபத்திலிருந்து தப்புவதும் உன்னுடைய நோக்கம் இல்லை. உன்னுடைய ஒரே ஒரு கடமை உன்னுடைய குட்டியை ஈணுவது, அதிலே கவனம் செலுத்து என்று அந்த குரல் அந்த மானுக்குள்ளே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. உன்னால் முடிந்த வரையிலே, உன்னால் முடிந்த அளவு இந்த குட்டியை ஈணுவதிலே கவனத்தை செலுத்து. என்ன ஆபத்து வந்தாலும் பரவாயில்லை, ஆபத்து உன்னை தாக்கும் வரை உன்னுடைய கடமையிலே நீ கண்ணியமாயிரு என்ற ஒரு குரல் அதற்கு வருகிறது. நின்ற இடத்திலே அந்த மான் இருந்து தன்னுடைய குட்டியை ஈணுகின்ற வேலையை ஆரம்பிக்கிறது. இப்பொழுது வேடன் பார்க்கிறான், இது சாதாரணமானல்ல, பிரசவ வேதனையோடு குட்டியை ஈன்றெடுக்கப் போகிறது. ஆகவே இந்த மானுக்கு நான் தீங்கு செய்யக்கூடாது என்று அந்த வேடன் யோசிக்கிறான். அந்த மானிலே அவன் பரிவு கொள்ளுகிறான். எப்படியாவது இந்த மானுக்கு தன்னால் ஆபத்து வரக்கூடாது என்று கண்ட வேடன் சற்று முன்னே பார்க்கிறான், புலி ஒன்று மானை பிடிப்பதற்கு அங்கே இருந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது புலியை ஏதாவது செய்ய வேண்டும் என்று வேடன் நினைக்கிறான். புலி மீது அம்பை தொடுக்கிறான். அம்பு வந்த பாதையிலே புலி வேடனை துரத்துகிறது. இப்பொழுது மான் பார்க்கிறது, தனக்கு முன்னாலே வந்த ஆபத்தும் காலியாகிவிட்டது, பின்னாலே வந்த ஆபத்தும் காலியாகிவிட்டது. இடி இடித்ததனால் மழை பெய்தது, எரிந்து கொண்டிருந்த நெருப்பு மழை நீரினால் அணைந்து போனது. மான் பார்க்கின்றது, நான்கு பக்கமும் தனக்கு வந்த ஆபத்து நீங்கி தனக்குள்ளே ஒரு அமைதியை அந்த மான் கண்டு கொண்டது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எங்களுடைய மனித வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கை.
நாம் எப்படித்தான் இந்த மனித வாழ்வுக்குள்ளே வாழ்வியலை நோக்கி சென்று கொண்டிருந்தாலும் எங்களை சுற்றி ஏதோ ஒன்று கவ்விக்கொண்டே இருக்கிறது. அது வேதனையாக இருக்கலாம், இழப்பாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம். அது எங்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கும். ஆகவே இந்த தருணத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு விடயம் எங்களுடைய கடமையிலே கண்ணாக இருப்பது. எது எங்களுடைய வாழ்வோ அதை நோக்கி நாம் பயணிப்பது. எது எங்களுக்கு அந்த தரப்பட்டிருக்கிறோ அதிலே நாம் கண்ணும் கருத்துமாக செயற்படுவது. அதைத்தான் ஆண்டவர் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார். அதை நாங்கள் செய்கின்ற பொழுது, அந்த வேலையிலே, கடமையிலே, பொறுப்பிலே பிரமாணிக்கமாக இருக்கிற பொழுது, கடவுள் அதற்குரிய வழியை நிச்சயமாக எங்களுக்கு தருவார். இதுதான் நாம் மனுக்குலம் முழுவதிலும் கண்ட வாழ்வியல் அனுபவம். இந்த வாழ்வியல் அனுபவத்தின் மூலமாகத்தான் இந்த கிறிஸ்தவ வாழ்வு பயணத்திலே நாம் கடந்து செல்ல வேண்டும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஏனெனில் இந்த அனுபவத்தின் வாயிலாக கடவுள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வியலை கற்றுத்தருகிறார். ஆண்டவர் இயேசுவுக்கும் நடந்தது அதுதான். அவருடைய பகிரங்க பணி காலத்தினுடைய இறுதி பகுதியை நாங்கள் படிக்கிற பொழுது அவருக்குள்ளே பல்வேறுபட்ட வேதனைகள், துன்பங்கள், தந்தையினுடைய திருவிழத்தை நிறைவேற்றி விடுவேனோ என்கின்ற ஒரு ஆதங்கம், அதற்கு ஏதாவது தடை ஏற்பட்டு விடுமோ என்ற ஆதங்கம், அதுதான் கெஸ்தமேனி அனுபவமாக நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அங்கே அவருக்குள்ளே தோன்றிய ஒன்று, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும், தந்தையே இந்த துன்பக்கலம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனால் என்னுடைய விருப்பம் அல்ல உம்முடைய விருப்பம். எப்படி அந்த மானுடைய மனச்சாட்சி பேசியதோ, நீ கடமையிலே கண்ணா இரு என்று அந்த மானுக்கு தைரியத்தை கொடுத்ததே, அதே தைரியத்தை ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டார். அவ்வாறு நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தருகிறார். அனுபவம்தான் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை பாடம் என்பதை உங்களுடைய வாழ்க்கையிலே நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். ஒரு கவிஞன் பாடுவான், பிறப்பு என்பது யாதென கேட்டேன், பிறந்து பாருன இறைவன் பணித்தான். அறிவு என்பது யாதென கேட்டேன், அறிந்து பாருன இறைவன் பணித்தான். மனையாள் சுகமது யாதென கேட்டேன், மணந்து பாருன இறைவன் பணித்தான். பிள்ளை என்பது யாதென கேட்டேன், பெற்றுப்பாருன இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதென கேட்டேன், முதிர்ந்து பாருன இறைவன் பணித்தான். இறப்பு என்பது யாதென கேட்டேன், இறந்து பாருன இறைவன் பணித்தான். அனுபவி தறிவதே வாழ்வெனில் ஆண்டவனே நீ ஏன் எனக் கேட்டேன். அந்த ஆண்டவன் சற்று அருகில் வந்து, அந்த அனுபவம் என்பது நான் தான் என்றான். அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கை அனுபவத்திலே நாம் ஆண்டவனை காண முடியும். சற்று உங்களுடைய சொந்த வாழ்வை யோசித்து பாருங்கள். எத்தனை தருணங்களிலே நாங்கள் திசை தெரியாமல் அலைந்திருப்போம். அந்த வேளையிலே ஏதோ ஒரு வடிவத்திலே ஆண்டவர் எங்களுக்கு வாழ்வின் வழிகளை காட்டியிருக்கிறார். எத்தனை தருணங்களிலே நாங்கள் கலங்கி தவித்திருக்கிறோம். அந்த வேளையிலெல்லாம் ஏதோ ஒரு கரம் எங்களை பற்றி பிடித்ததை நாம் உணர்ந்திருக்கிறோம். வாழ்க்கையின் பக்கங்களை பார்க்கிற பொழுது எத்தனையோ தருணங்களில் தேம்பி அழுதிருக்கிறோம். ஏதோ ஒரு விதத்திலே எங்களுக்கு ஆறுதல் கிடைத்திருக்கிறது. இதுதான் இறைவனுடைய கருணை, இதுதான் இறைவனுடைய பேரிரக்கம். ஏனெனில் எப்பொழுதெல்லாம் நாம் தேவையில் இருக்கிறோமோ அந்த வேளையிலெல்லாம் ஆண்டவர் எங்களை சந்திக்கிறார் அன்பர்களே. ஆனால் அந்த இறைவனுடைய சந்திப்பை நாம் உணர்வதில்லை. கடவுள் ஏனங்களை சந்தித்தார், எதற்கு எங்களை சந்தித்தார், அந்த சந்திப்பின் மூலமாக அவர் எங்களுக்கு தந்தது என்ன, அதை நான் எவ்வாறு பெற்றிருக்கிறேன் என்பதை பற்றி நான் எண்ணுவதில்லை. ஆண்டவர் எவ்வளவு மதுரமானவர் என்பதை சுவைத்து பாருங்கள் என்று சொல்லுவார் திருப்பாடல் ஆசிரியர். நாம் எப்பொழுது சுவைத்தோம்? மலை அனுபவமாக இருக்கலாம், எங்களுடைய வாழ்வியல் அனுபவமாக இருக்கலாம், எங்களுடைய விவிலியம் காட்டுகின்ற படிப்பினைகளாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் நாம் ஆண்டவரை சந்திக்கிறோமே. இந்த ஆண்டவரை சந்திப்பதன் மூலமாக அவருடைய பிரசன்னத்தையும் அவரோடு எங்களுக்கு இருக்கிற ஒரு ஆத்மாந்தமான உணர்வையும் நாம் எப்பொழுது அனுபவித்திருக்கிறோம் என்று ஒரு கணம் சிந்திக்கின்ற பொழுது அது எங்களுக்கு முடியவில்லை. ஏனெனில் எங்களுக்கு முன்னால் பல்வேறுபட்ட பாதாளங்கள், எங்களுக்கு முன்னால் பல்வேறுபட்ட பாவ குழிகள், இந்த பாதாளங்களுக்குள்ளே பாவ குழிகளுக்குள்ளே இறங்கி நடக்கிற மனிதர்களாக இருக்கும் வரையில் இந்த இறை மனித சந்திப்பினுடைய ஆழத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடியாது அன்பர்களே. இதை ஆழமாக எண்ணி பாருங்கள். இன்று எங்களுடைய வாழ்க்கையிலே பணம் ஒரு பாதாளம்,
பதவி ஒரு பாதாளம், பட்டம் படிப்பு ஒரு பாதாளம், ஏற்றத்தாழ்வுகள், வேற்றுமை உணர்வுகள், நம்பிக்கை துரோகங்கள், காட்டி கொடுப்புகள் என்று ஒரு பாதாள உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பாதாளங்களையும் குழிகளையும் கடந்து செல்வதற்கு முடியாமல் இருக்கிறதுனாலே இந்த இறை மனித சந்திப்பு எங்களுக்கு ஒரு விலகலாகவே எப்பொழுதும் வாழ்வில் தோன்றுகிறது. அப்படி அல்ல, ஆண்டவர் எனக்கு அருகில இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், அவர் என்னோடு என்னை கரம் பற்றி நடத்தி கொண்டிருக்கிறார். எப்பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையிலே அதை அனுபவிப்பேனோ அப்பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் இறைவனை அனுபவிக்க முடியும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அதற்கு இன்று பல்வேறுபட்ட தடைகள், என்னுடைய சுயநலமான வாழ்க்கை, சுயநலமான எண்ணம், சுயநலமான சிந்தனை, இது மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. அதே வேளையிலே இன்று நாம் மனிதர்களை பார்க்கிறோம், நான் உட்பட நீங்கள் அத்தனை பேரும் எதிலும் திருப்தி காண்பதில்லை, எதிலும் திருப்தி காண்பதில்லை, எதிலும் ஒரு குறையையே கண்டு கொண்டிருக்கிறோம். நிறைவுள்ள மனிதர்களாக பயணிக்க முடியவில்லை. காரணம், எங்களுக்குள்ளே இருக்கிற பேராசை, அந்த பேராசை எங்களை வருத்தி கொண்டிருக்கிறது. அதில் இருந்து விடுபடுகிற பொழுதுதான் இறைவனை எங்களால் சுவைக்க முடியும். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆகவே இந்த சுயநலமும் பேராசையும் எங்களுக்குள்ளே ஆணவத்தை உருவாக்குகிறது, அகங்காரத்தை உருவாக்குகிறது, உறவு முறிவுகளை ஏற்படுத்துகின்றது. அதனால் மனிதர்களையே நாம் மனித கண்ணோட்டத்தில் பார்க்காமல் இருக்கிற பொழுது எப்படி இறைவனாய் எங்களால் பார்க்க முடியும் என்கின்ற ஒரு சிந்தனையும் எழுகின்றது. ஆகவே இதில் இருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு இறைவன் எங்களுக்கு தந்திருக்கிற காலம் இந்த தவக்காலம். ஆகவே ஒரு கணம் நாம் எம்மையை ஆழமாக சிந்திப்போம். எப்படி எப்பொழுது நாம் இறைவனோடு உறவு கொண்டிருக்கிறோம், அந்த உறவில் இருக்கின்ற தன்மை என்ன, அல்லது அந்த உறவிலே ஒரு விரிசல் இருக்கிறதா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அவ்வாறு இறைவனோடு நாம் இன்னும் உறவு கொள்ளவில்லை என்றால் கல்வாரியிலே கரம் விரித்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசுவை பாருங்கள். என் மகனே மகளே, என்னை ஒரு கணம் உற்று பார் என்று கதறுகிற இயேசுவின் குரலொலியை கேளுங்கள். மாசறியாத திருமகன் விழிகளிலிருந்து வருகின்ற கண்ணீரை எண்ணி பாருங்கள். அவருடைய ஆணிகள் பிளந்த கரங்களும் பதமும் துடிக்கின்ற அந்த துயரத்தை எண்ணி பாருங்கள். எங்களை சந்திக்க வந்த கடவுளுக்கு நாங்கள் கொடுத்த உன்னத பரிசு சிலுவை சாவு என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே அதை நாம் அப்படியே மாற்றிவிட வேண்டும். இந்த சிலுவை சாவுக்கு நான் தான் காரணம் என்றால் அதில் இருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு ஆழமாக உறவை ஏற்படுத்துவதே ஒரே ஒரு வழி. ஆகவே இந்த இறை மனித சந்திப்பு எப்பொழுதும் இறைவன் சார்பில் நிறைவாக இருக்கிறது, என் சார்பில் அது குறைவாகவே இருக்கிறது. நானும் இறைவனைப் போல இந்த சந்திப்புக்கு என்னை முழுமையாக கொடுப்பேனாக இருந்தால் இந்த மண்ணகமே விண்ணகம் போல காட்சி தரும். அதற்காகத்தான் இந்த காலம் தரப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சிந்தனைகளை திருச்சபை எங்களுக்கு அள்ளித்தருகிறது. இதை ஆழமாக நாம் நினைவில் கொண்டு வாழுவோம். ஆண்டவருடைய திருச்சிலுவை தாமே மீண்டும் இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு உறவை ஏற்படுத்துகின்ற சின்னமாக விளங்கட்டும். அது மலை அனுபவமாக இருக்கலாம், எங்களுடைய வாழ்வியல் அனுபவமாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஆண்டவரை சந்தித்து அந்த அனுபவத்தின் மூலமாக வாழ்வு பெறுகின்ற மக்களாக இந்த தவக்காலத்தில் எங்களை உருமாற்றி கொண்டு பயணிப்போம். ஆண்டவர் தாமே உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.